ஒரு நிமிஷம் சார், நீங்க சொன்னதுதான். அவர் பிறந்த இந்த மண்ணில், நீங்க படிச்ச இந்த ஊர்ல, இவ்வளவு பெரிய மேடையில கண்டிப்பா உங்க அப்பா அம்மாவை மேடை கூப்பிடணும்னு சொல்லிட்டு நாங்க ஆசைப்படுறோம். இந்த இடத்துல என்ன வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டீங்க, இதை விட சந்தோஷம் எங்களுக்கு எதுவும் இல்லை. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட கேப்டன் ஆஃப் தி ஷிப் அவருடைய அம்மா அப்பா முத்தையா சாருடைய அம்மா அப்பாவை மேடைக்கு அழைக்கிறோம். அப்பா அம்மா சார் பொம்பே அரு அவரு அம்மா பழனி டீ கடை முருகன் சார், அவரு டீ கடை தான் சார். ஆமாம் சார், ரொம்ப என்னடானா அப்பா உழைப்பு மாதிரியா ஒரு உழைப்பு கிடையாது. 2 மணிக்கு எந்திரிச்சாங்கன்னா நைட்டு 8 மணி வரை டீ கடையில் இருப்பார். அதுக்கப்புறம் வந்து 8 மணிக்கு படுத்துருவார். அவருக்கு வந்து படிப்புங்கிறதெல்லாம் 2வது பட்சம்தான், ஒழுக்கம்தான். நீ எத்தனை பாடத்தில் ஃபெயிலானா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதுதான் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குது, அதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிறது. எங்கள் அம்மா பற்றி சொல்லணும்னா, அது வந்து பக்கா சம்சாரி விட்டு பொண்ணு, அது ஒன்றுமே தெரியாது. இதை வந்து நான் இதாக சொல்லலை, பழனி அப்படின்னு அதுக்கு 3 பேரை தவிர இது எதுவுமே தெரியாது. பாவம், அவ்வளோ ஒரு வெள்ளந்தியான ஒரு கிராமத்து பொண்ணு. ஆமாம், அப்பா கல்யாணம் பண்ணும்போது 12 வயசு, அப்பாவுக்கு 20 வயசு. அப்போ வந்து அதுக்கு அவ்வளோ வரம் தெரியாது. அவளை கஷ்டப்பட்டு ஸ்ரீவில்லிபுத்தூரில் எங்கள் 9 வருஷத்தை வளர்த்தாங்க. இதுவரை நாங்கள் பெருசாக கஷ்டப்பட்டதில்லை, ஐ மீன் கஷ்டப்பட்டதில்லைன்னா அது என்ன சொல்ல, எல்லாமே இருக்கும். ஒரு மனுஷன், சராசரி மனுஷன் வாழ்கிறதுக்கு தேவையான அவ்வளவும் ஒரு டீ கடையில் உழைச்சி எங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் வளர்த்தாங்க. அப்படி ஒரு உழைப்பு அப்பா அம்மாவை தான். எங்கள் அம்மா வந்து சாப்பிட்டு போயிருப்போம் நைட்டு, அது வந்து என்ன செய்யும், படக்குன்னு நைட்டு தூங்கினதுக்கப்புறம் அம்மா சாப்பிட்டேம்மா அப்படின்னா கேட்காது, படக்கு நைட்டு வயிற்ற தடவி பார்க்கும், வயிறு வந்து சாப்பிட்ருக்கானா ஏன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்களோட வாழ்ந்ததுனால தான் படங்கள் எல்லாமே உறவு முறைகளை வந்து சொல்லணும். சிட்டியில் நடக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. மண் சார்ந்து, மரபு சார்ந்து, பண்பாடு சார்ந்து உறவுகளை சொல்லக்கூடிய படங்கள் ரொம்ப கம்மியாக வருது. 90க்கு முன்னாடி அதுதான் அதிகமாக இருந்துச்சு, அதனால தான் தவறுகள் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் படங்கள் நிறையா சிட்டி பேக்ட்ராப்பில் வர ஆரம்பிச்சிருச்சு, கொம்பன் மாதிரியா படங்கள் அதெல்லாம் வர்றதில்லை. ஏன்னா உறவுகளை பற்றி சொல்கிறதுக்கு இயக்குநர்கள் வந்து முன் வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஏன்னா உலகத்தில் எல்லா நல்லதும் தப்புகள் நடக்கிறது காரணம் உறவுகளுக்காக தான். அதில் வந்து இந்த இது இல்லை. ஏன்னா ஒருத்தன் வந்து லஞ்சம் வாங்கி பணம் சேர்க்குறான்னா அவன் பொண்டாடி இவ்வளோ நல்லா இருக்கணுங்கிறக்காண்டி தான். என்ன கொஞ்சமாக வளர்க்கிட்டால் நல்லா இருக்கும், அதோட விட்டுலாம். கோடான கோயிலாம் சேர்க்குறாங்க, அது தெரியல ஐயோ அரசியல் போது. அதனால் அப்பா அம்மா அவளை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். அதுக்கு இந்த மேடையை வந்து நான் பயன்படுத்தியிருக்கு சார். சார் ரொம்ப நன்றிங்க சார். என்னென்னா ரொம்ப நாள் கனவு சார் இது. ஒரு சினிமாவில் எப்படி ஒரு இங்கேருந்து ஒரு 550 கிலோமீட்ரு போகிறப்ப 65 ரூபா டிடிசி, அப்போ வந்து போகிறப்ப ஒன்றுமே தெரியாது. எங்கள் அப்பா என்ன சொன்னார், சினிமாவா அதெல்லாம் 100,000,000,000 ஒரு ஆள் ஜெயிக்கிறது, அதுக்குள்ளே போய் எப்படினாலும் ஜெயிக்க முடியும் அப்படின்னாங்க. நான் பார்த்த மக்களையும் மனுஷங்களையும் பதிவு பண்ணுன்னு எனக்கு ஒரு வெறி மட்டும் இருந்துச்சு. ஸோ அந்த நம்பிக்கையோடு தான் நான் போனேன். அந்த நம்பிக்கை போகிறதுக்கு மண் வாசனை, முதல் மரியாதை அப்படின்னு மிக பிரம்பான சூத்திரமான படங்கள்லாம் நான் பார்த்துட்டு போயிருக்கேன். அதனால் எனக்கு பயம் இல்லை எப்படி அந்த கதாபாத்திரங்களை இது செய்யப்படுதுன்னு. ஸோ அப்படி போய் ஜெயிச்சு எப்படியாச்சும் அப்பா அம்மாவை நம்ம ஒரு மேடையில் நம்ம அந்த நம்பிக்கையை கொடுத்துருவோம்னு நினச்சேன். வாழ்க்கையில் அது இன்றைக்கி தான் நடந்திருக்கு. மறுபடியும் சார், சூர்யா சாருக்கு, கார்த்தி சாருக்கு, ராஜா அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி 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 சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்கள் ஸ்கிரிப்டில் நிறைய கதாநாயகன் கதாநாயகிகளை உருவாக்கியிருப்பீங்க. உங்களை உருவாக்கின கதாநாயகன் கதாநாயகியை இன்னைக்கு கௌரவப்படுத்திட்டீங்க, அதுக்கே ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் நாங்கள் தரோம்னு ஆசைப்பட்றோம். அப்பா
ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பெருமை இவர் எங்களுக்கு கொடுத்தது. ஏன்னா இவர் அவ்வளோ ஒழுக்கமாக இருந்ததுனால தான் தொடர்ந்து இவரோட இவ்வளோ சிறந்த இயக்குநர்களும் சரி சிறந்த ப்ரொடியூசர்களும் சரி ஹீரோக்களும் சரி படம் பண்ணுறாங்க. நாங்களாம் அதை பார்த்து கொண்டாடுறோம். இவ்வளோ சிறப்பான புதல்வனை இந்த இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்ததுக்கு உங்களுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப பெரிய நன்றிமா. டெஃபினெட்லி. அண்ட் அம்மா வந்து பற்றி சொன்னார் அவர், அதாவது வந்து 12 வயசுலேருந்து அவங்களுக்கு கரெக்டான அந்த ரொம்ப இன்னசென்ட்டான ஒருத்தங்க. பையனோட படம்லாம் பார்த்தீங்களா, பிடிச்சிருந்ததா, என்ன சொல்ல போகிறீங்க அவருக்கு? பெருமை சேர்க்க முடியாது பண்ணிட்டேன். ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றிப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.